Hi friends, welcome to my channel. Exercise 3.8 like a fourth sum. Find the value of m and n if the following expression are perfect square. Ipo m and n oda value kandupidikano. So the values are nama square root kulla copy panikala. 1 by x power 4 minus 6 by x power 3 plus 13 by x square plus m by x plus n. Inga x power 4 in irukku. Idha namba half a split pannumbodhu 1 by x square 1 by x square nu split pannalam. Idu rendathiyum namba multiply pannumbodhu 1 by x power 4 indra value kedaikum. Inga plus symbol irukkiradhala inga minus podumbodhu indha term full ah cancel aayidum. So next rendu term ah keela irakkalam. So minus 6 by x cube plus 13 by x square. இந்த ரெண்டு டேர்மை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6ன்ற வேல்யூ கிடைக்கும்னு பாருங்கள், விச் இஸ் 3. இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ன்றதால இங்கே எக்ஸ்ன்ற டேர்ம் வரும். ஓகேவா, இந்த டேர்ம் அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கலாம். மைனஸ் 3 பை எக்ஸ். 2 த்ரீஸ் ஆர் 6 பிளஸ் இன்ட்டு மைனஸ் விச் இஸ் மைனஸ் x square into x which is x cube, minus into minus plus 3 threes are 9 by x into x, x square, plus in the minus liya, so minus in the plus, plus in the minus, the whole term cancel aayidum. 13 la 9 subtract panta namalukku remaining iruka value 4 by x square. So adutha rendu term keela irukkalam, which is m by x plus n. செகண்ட் ரெண்டு டேர்மை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 பிளஸ் 3 6ன்ற வேல்யூ கிடைக்கும் பை எக்ஸ். 2 கூட எதை இன்ட்டு பண்ணால் 4ன்ற வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2. 2 டூஸ் ஆர் 4. இங்கே ப்ளஸ்ன்ற வேல்யூ இருக்கிறதால ப்ளஸ். ஸோ அந்த ப்ளஸ் 2-வை நம்ம இங்கேயும் காப்பி பண்ணிக்கலாம். 2 டூஸ் ஆர் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் plus 6 2s are 12 minus into plus which is minus, okay, by x. 2 2s are 4 plus 4. So sign நம்ம மாத்தும் போது இது minus symbol ஆயிடும். இங்க minus இருக்கிறதால plus ஆயிடும், இங்க plus இருக்கிறதால minus ஆயிடும். இந்த ஹோல் டேர்மும் கேன்சல் ஆயிடும். x இருக்கிற இடத்துல x இருக்கு, m இருக்கிற இடத்துல 12ன்ற வேல்யூ இருக்கிறதால m ஓட வேல்யூ 12. அதே மாதிரி n இருக்கிற இடத்துல 4ன்னு இருக்கு, அப்போ என்னோட வேல்யூ 4. இதை நம்ம எப்படி எழுதணும்னா m இஸ் ஈக்குவல் டு 12. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் போது இங்கே மைனஸ் சிம்பிளாக மாறிடும். ஓகேவா, இங்கே n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு இருக்கு, சைனை மாற்றி எழுதும் போது 4ன்ற வேல்யூ கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷன், இங்கேயும் m அண்ட் n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும். எல்லாத்தையும் எடுத்து ஸ்கொயர் ரூட்குள்ளே காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் 16. இங்கே எக்ஸ் பவர் 4ன்னு இருக்கு, இதை ஆஃபாக நம்ம ஸ்பிளிட் பண்ணும் போது எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டால் இது கேன்சல் ஆகிடும். அடுத்த ரெண்டு டேர்மையும் கீழே இறக்கிடலாம். மைனஸ் 8 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற வேல்யூ இருக்குது. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். 2 கூட எதை இன்ட்டு பண்ணால் 8 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் 4 மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ன்றதால இங்கே எக்ஸ் டேர்ம், அந்த டேர்ம் அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, 2 ஃபோர்ஸ் ஆர் 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ 4 ஃபோர்ஸ் ஆர் 16 அண்ட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கு, அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ப்ளஸ் இருக்கிறதால மைனஸாக மாறிடும். இந்த ஹோல் டேர்மும் கேன்சல் ஆகி இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் தான் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதணும்னா எம் மைனஸ் 16, எம் மைனஸ் 16. ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் காமனாக இருக்கிறதால நான் இப்படி எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்மையும் நான் கீழே இருக்கிறேன். ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் 16.
So second term நம்ம add பண்ணும் போது 2x square minus 4 plus 4 which is 8x. Okay வா. நம்மலுக்கு n and m ஓட value தான் தெரியினும். அப்போ இந்த last இருக்கு constant term கட்டாகும். அப்போ எந்த 2 term multiply பண்ணும் போது நம்மலுக்கு 16 ரா value கடிக்கும் பார்த்தீங்கனா. Plus இருக்கா. So plus plus என்ன வரப்போது. So 4 4s are 16 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் போது லாஸ்ட்ல இருக்க கான்ஸ்டன்ட் டம் கட் ஆகி நமக்கு m and n ஓட வேல்யூ கிடைக்கும் சோ 2 4s are 8x square minus into plus which is minus 8 4s are 32 x plus 4 4s are 16 சோ அங்க பிளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ் பிளஸ் இருந்தா மைனஸ் தி ஹோல் டம் கேன்சல் ஆயிடும் இங்க எப்படி வரும்னா இங்க -16 இங்க -8 இருக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 24 அப்படிங்கற வேல்யூ இருக்கும் ஓகேவா சோ இங்க எப்படி இருக்கும்னா இங்க m -24 அப்படிங்கற வேல்யூ இருக்கும் சோ இங்க n +32 அப்படிங்கற வேல்யூ இருக்கும் ஓகேவா இப்ப m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 0 கூட ஈக்குவேட் பண்ணும்போது இது 24 அப்படிங்கற மாறிடும் என்னோட வேல்யூ வேணும்னா 0 கூட ஈக்குவேட் பண்ணும்போது இது -32 அப்படிங்கற வேல்யூ கிடைக்கும் அவ்வளவுதான்